இந்து சகோதரர்களுக்கு தீபாவளி, முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரம்ஜான், அதே போல கிறிஸ்டியன்ஸ்க்கு கிறிஸ்மஸ். அப்படியா? இல்லங்க, கிறிஸ்மஸ் உலகமே ஏன் நம்ம எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய பண்டிகைங்க. எதுக்கு, ஏன், எப்படி இது பாசிபிள் ஆகும்? என்னன்னா, எல்லாம் வல்ல இறைவன் இயற்கையோடு சேர்ந்து இந்த மனுஷங்களையும் படைச்சாரு. ஆனா என்ன கரகமோ தெரியல, இந்த மனுஷ பய உள்ளங்க பாவத்தின் மேல போய் ஆசை வச்சு படைச்ச தேவனையே வேணான்ட்டாங்க. ஐயோ, அவர் சொன்னதை மீறி ஆசைப்பட்டு சாத்தானோட வஞ்சகத்தினால பாவன்ற ஒரு பெரிய புதக்குழியில மாட்டிக்கிட்டாங்க. அச்சோ, அதாவது எனக்கு நானே ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு பாவத்தை, அதாவது சாத்தான தனக்கு ராஜாவா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப கடவுள் நினைச்சாலும் மனுஷங்கிட்ட போக முடியல, மனுஷங்க நினைச்சாலும் கடவுள்கிட்ட போக முடியல. என்னன்னா, செஞ்ச பாவத்தினால உறவுக்குள்ள ஒரு பெரிய விரிசலே உண்டாயிருச்சு. பாவத்தோட பவரை பாத்தீங்களா மக்களே? கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்திருக்கணும். என்ன பண்ண இருக்கலையே. சரி, அப்புறம் என்ன நெக்ஸ்ட்? மனுஷ பய உலைகளுக்கு வேட்டு, தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி தான் மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்க. சரி ரைட், அடுத்து சாத்தானா நமக்கு ராஜா வாக்கினா வேணா சும்மாவா விடுவான். மண்டையில மிளகா அரைக்க ஆரம்பிச்சுட்டான். அதனாலதான் கஷ்டம், கவலை, பசி, பஞ்சம், துக்கம், துயரம், பாவம், பயங்கரம், கொலை, கொல்ல, காமம், இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், கிரமம், அராஜகம், இப்படின்னு உலகமே மாறி போய் எல்லாமே நாறி போய் கிடக்குது. என்னடா இது பொழப்பு, சா பூராமே இழப்பு அப்படின்னு திக்கு முக்காடி விடியலை தேடி எங்கெல்லாம் ஓடி லாஸ்டா கடவுளை தேடி கண்டுபிடிக்க முடியாதனால கடைசியா கடவுளை உண்டாக்கி பலி, காணிக்கை, நேத்திக்கடன், பரிகாரம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி பண்ணி கடவுளை கூல் பண்ணிடலான்னு நினைச்சா, ஐயோ, நம்ம செஞ்ச எதுவுமே கடவுள்கிட்ட போகல, வாய்ப்பில்ல ராஜா அப்படின்ற மாதிரி நம்ம போட்ட பிளானு நம்மளையே கவுத்தி விட்டுருச்சு. சரி என்ன தாண்டா முடிவு? கடவுள் எடுத்தாரு ஒரு முடிவு. பாவியான நம்மளை தேடி வந்தாருங்க நம்மளை படைச்ச டாடி, அதாவது அந்த பரமேஸ்வரனை மனித அவதாரம் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்ச பாவத்தோட தண்டனைய தான் மேல ஏத்துக்கிட்டு சாத்தானோட ராஜ்யத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற பாவியான நம்மளை தேடி வந்தாரு. பலியாகவே ஆட்டுக்குட்டியாக வந்தாரு. பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொன்ன கொள்கைய மீறக்கூடாதுன்னு, மத்தவனுக்கு பதிலா தண்டனைய தான் மேல ஏத்துக்கிடலாமுன்னு அவரோட ஒரு கொள்கைய கையில எடுத்துக்கிட்டு சிலுவைய எடுத்தாருங்க தோடு மேல, உலகத்தோட பாவத்தை சுமந்தாருங்க தான் மேல, அவரோட உறவை இணைச்சாருங்க பாலம் போல, சாத்தானோட சோழிய முடிச்சாருங்க தன்னோட காலின் கீழே. அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க மனுஷங்க கடவுளை தனக்கு ராஜாவா ஏத்துக்கிறதுக்கு. பட் இன்னைக்கும் அதே போலதான், யாரையும் அவர் வற்புறுத்த விரும்பல, அன்பை காட்டினாரு சிலுவையில, அந்த அன்புனால இன்னைக்கும் அழைக்கிறாரு உங்களை. ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு பிறந்தது மட்டும்தான் கிறிஸ்துமஸ் இல்லங்க. உங்க உள்ளத்துல என்னைக்கு ஜீசஸ் பிறக்குறாரோ அதுதாங்க உண்மையாலுமே உங்களுக்கு கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் ஏதோ வருஷம் வருஷம், அதுலயும் கிறிஸ்தவங்க மட்டும்தான் கொண்டாட வேண்டிய பண்டிகை இல்லங்க. ஒவ்வொரு நாளும் உலகமே கொண்டாட வேண்டிய பண்டிகைங்க. அவருக்கு ஆசை உங்களுக்குள்ள பிறக்க, உங்களுக்கு ஆசைனா இன்னைக்கும் இயேசுவே உங்களை எனக்கு ராஜாவா ஏத்துக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்குள்ள பிறப்பாரு, அப்புறம் என்ன, சந்தோஷமா இருப்பீங்க. ஹலோ, ஹாப்பி கிறிஸ்மஸ்.